வெல்கம் பேக் ஹோம் டக்கர் தமிழ். ஹோம் டக்கர் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேஸ்ட் பாட்டிலில் டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறத, இந்த மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்காங்க, பீர் பாட்டிலோ இல்லைன்னா 1 லிட்டர் பாட்டிலோ எதுனாலும் ஓகே. அதை க்ளீன் பண்ணிக்க. அப்புறம் கிராஃப்ட் பேப்பர் ஏதாவது, ஆரஞ்சு கலர் பேப்பர் நான் எடுத்துருக்கேன். ஒன் சைடு ஆரஞ்சு கலர், ஒரு சைடு ஒயிட்டாக இருக்கும். வேறு நீங்கள் நியூஸ் பேப்பர் மாதிரி எந்த பேப்பரும் எடுக்காண்டா, அதையும் பண்ணலாம். ஆனால் ஈரம் உரியனால அதை எடுக்காமல் இருக்கிறேன் நல்லது. நான் இதில் காண்பிக்கிற மாதிரி அதை போய் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணுங்கள். ஸ்கொயராகவோ இல்லை சர்க்கிளாகவோ நீங்கள் கட் பண்ணாமல் ஒரு அமைப்பு எல்லாமே கட் பண்ணுங்க. கட் பண்ணி பாட்டிலுக்கு ஏற்றவாறு நீங்கள் அதிகமாக கட் பண்ணி வச்சுக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹோம் டெக்கர் தமிழ் சேனல், ஹோம் பெயிண்டிங், ஹோம் கார்டன், ஹோம் டெக்கரேஷனுக்கான ஒரு தமிழ் சேனல். நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அதிகமாக கட் பண்ணி வச்சுக்காங்க. மெழுகுவர்த்தி ஸ்டாண்டில் எட்ஜை வந்து, பேப்பரோட எட்ஜை வந்து லைட்டாக தீப்பிடிக்கிற மாதிரி, அந்த எட்ஜை மட்டும் லைட்டாக காண்பிச்சு தட்டி விடணும். பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கையில் எதுவும் பட்டுறாமல். அதிகமாக தாளும் தீஞ்சிடக்கூடாது, எரிஞ்சிடக்கூடாது. சைடாக மட்டும் லைட்டாக பார்டர் மாதிரி பண்ணதுக்காக அந்த எட்ஜை மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்காங்க, கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுக்காங்க. கிராஃப்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபெவிகால், எம்ஆர் ஃபெவிகால், அந்த ஃபெவிகாலை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்காங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றாண்டா, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அந்த நம்ம எந்த பாட்டிலில் அதை பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒரு கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதும் அந்த பேப்பர் ஒட்டிங்கன்னா ஒரு கோட்டு, அந்த பேப்பர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு பேப்பரை ஒட்டுங்க. பேப்பரை ஒட்டும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டணும், ஆனால் ரொம்ப நெருக்கி ஒட்டக்கூடாது, ரொம்ப கேப் போட்டு விடக்கூடாது, பாட்டிலும் தெரியக்கூடாது, அதே நேரம் பார்டர் தனிச்சும் இருந்துடக்கூடாது. ஒட்டும்போது அந்த பாட்டிலேருந்து அந்த கருப்பு பீஸ் வந்து, அந்த தீஞ்சு போன தாளோட பீஸ் வந்து அங்கங்கே வந்து ஒட்டும். அது அந்தந்த நேரம் ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. காஞ்சிட்டுனா அதை ரிமூவ் பண்ணும்போது பேப்பர் கிழிஞ்சு வந்துடும், இல்லைனா டேமேஜ் ஆயிரும். ஒட்டும்போதே பேப்பருக்கு மேலேயும் ஒரு கோட் அப்பப்போ அப்ளை பண்ணிக்காங்க. அந்த எட்ஜு மேலே பாட்டிலோட வாய்ப்பகுதியில் ஒட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் தாள் தனித்தனியாக வந்தோன்னா நீங்கள் சும்மா ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருக்க ஒட்டுங்க. காஞ்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். வாய்ப்பகுதியில் ஒட்டுறதுக்கு சணல் எடுத்துக்காங்க. சணலை அந்த வாயில் பகுதியில் கொஞ்சம் பசையை வச்சுக்கிட்டு அந்த பசையை சுற்றி பகுதியை சுற்றி இதை அப்படி சுற்றி சுற்றி ஒட்டுங்க. ஒட்டிட்டு இதில் பிளாக் பெயிண்ட்டு கோல்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யுங்க. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஒரு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் அதுக்கு மேட்ச் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் வெறும் கிளியர் மட்டும் அடிங்க, டச் ஷூட்டு மட்டும்தான் அடி அப்ளை பண்ணேன். மேட் ஃபினிஷில் ரொம்ப நல்லாயிருக்கும். வார்னிஷில் டச் ஷூட்டோ இல்லைனா கிளியர் எதுனாலும் எடுத்துக்காங்க. டர்ஃபன் ஜாத்து அடிக்கக்கூடிய மாதிரி எடுங்க, என்சி ஜாத்திரா கூடியதை அப்ளை பண்ணிடாதீங்க. டச் ஷூட்லேயும் மேட் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாஸி ஃபினிஷ் அவ்வளோ கண்ணாடியாக இருக்கிறத விட மேட்டாக இருக்கும்போது ரொம்ப லுக்காக இருக்குது, செம்மையாக இருக்கும் பார்க்க. சரிக்கனாலும் கிளாஸி மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மேலே இருக்க அந்த சேனல் பகுதியும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு கலர் நான் அப்ளை பண்ணல, நீங்கள் வேறு கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. கோல்டோ சம்திங் இந்த ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை பிளாக் கூட ஃபுல்லாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். சில நேரங்களில் அந்த மேல் பகுதியில் குளுகண்ணை வச்சு நீங்கள் ஏதாவது டிசைன் போட்டுக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அந்த பாட்டில் ஃபுல்லாக ரஃபாக ஒரு கோட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கோட்டோ ரெண்டு கோட்டோ அது உங்கள் விருப்பம். அப்ளை பண்ண பிறகு அந்த பாட்டிலோட அந்த ஒவ்வொரு அந்த பேப்பர் ஜாயிண்ட்டும் தெரியாது பார்த்தாங்க, அந்த அளவுக்கு பாட்டிலோட ஸ்மூத்தாக இருக்கும். பாட்டில் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பியூட்டியாக இருக்குது. இந்த ஹோம் டெக்கர் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த பெயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.